Exercise 7.1 question number 17. Express the following matrix as the sum of a symmetric matrix and a q-symmetric matrix. Okay. இங்க sum of the symmetric and the q-symmetric matrix ஒரு conditions நம்ம prove பண்ண சொல்றாங்க. நமக்கு அந்த ஒரு conditions தெரியும். A அப்படிங்கிற matrix எப்படி இருக்கணும்? 1 divided by A plus A transpose and then also plus 1 divided by 2 A minus A transpose இந்த condition satisfy பண்ணும் which is the sum of symmetric and q-symmetric matrix so நமக்கு என்ன இருக்கும் symmetric இருக்கும் q-symmetric இருக்கும் இந்த condition verify பண்ணிலாம் first so நம்ம given matrix நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க A so அது வந்து 4 minus 2 3 minus 5 எடுத்துக்கலாம் okay அப்ப நமக்கு A transpose என்னவா இருக்கு பாருங்க row column எழுதணும் அப்ப 4 minus 2 3 minus 5 okay அப்ப a transpose எழுதிட்டோம் நமக்கு first this condition நாம எடுத்துக்கணும் okay அப்ப p அப்படிங்கற ஒரு value நாம எடுத்துக்கறோம் அது என்னவா இருக்குன்னு எடுத்துக்கறேன் 1 divided by 2 a plus a transpose okay அப்போ நாம இத வர்க் அவுட் பண்ணுங்க 1 divided by 2 a வோட matrix 4 minus 2 3 minus 5 plus a transpose அப்ப 4 3 minus 2 minus 5 okay this two matrix add பண்ணிட்டு 2 ஆல divide பண்ணும் okay அப்ப value என்னவா இருக்கு பாருங்க 1 divided by 2 4 plus 4 8 minus 2 plus 3 அப்ப plus 1 3 plus minus 2 அப்ப 3 minus 2 னா 1 minus 5 plus into minus minus so minus 5 minus 5 minus 10 okay so p ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க சிமெட்ரிக் அப்படினா நமக்கு கண்டிஷன் தெரியும் தட் இஸ் a அப்படினு எடுத்தீங்கன்னா a ட்ரான்ஸ்போஸும் a வும் எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் ஓகே அண்ட் q சிமெட்ரிக் அப்படினு நாம எடுத்தோம் அப்படினா தட் இஸ் a ட்ரான்ஸ்போஸ் தட் இஸ் ஈக்குவல் டு -a நமக்கு கிடைக்கணும் ஓகே நாம என்ன பண்ணலாம் பாருங்க சிமெட்ரிக் இந்த கண்டிஷன் கிடைக்குதா இல்ல q சிமெட்ரிக்கா கிடைக்குதான்னு செக் பண்ணிரலாம் அப்போ p எப்படி எழுதலாம் பாருங்க p ட்ரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் ஓகே அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க இந்த கான்ஸ்டன்ட் 1 divided by 2 னு வெளிய இருக்க கூடியது எந்த சேஞ்சஸ் வராது ட்ரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணும்போது அப்ப வேல்யூ ட்ரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணலாம் அப்ப எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் எழுதுனீங்கன்னா 8 1 1 minus 10 ஓகே இப்போ p ட்ரான்ஸ்போஸ் p எப்படி இருக்கு பாருங்க சேம் ஓகே அப்ப தேர்ஃபோர் p transpose that is equal to p therefore it is symmetric okay அப்ப symmetric அப்படிங்கற கண்டிஷனா நமக்கு என்ன ஆயிருக்கு சாட்டிஸ்பை ஆயிருக்கு okay the term என்னவா இருக்கும் அப்ப symmetric ஆ இருக்கும் அப்ப q symmetric ஓட கண்டிஷன் நாம செக் பண்ணலாம் q அப்படிங்கற matrix ஓட வேல்யூ நாம எடுத்துக்கலாம் okay அப்ப q அப்படிங்கறத நாம எப்படி எடுத்துக்கலாம்னா 1 divided by 2 a minus a transpose எடுத்துக்கலாம் okay இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வேல்யூ 1 divided by 2 a ஓட வேல்யூ 4 minus 2 3 minus 5 ஓகே நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் a ட்ரான்ஸ்போஸ் அப்ப 4 3 minus 2 minus 5 ஓகே நாம இப்போ என்ன பண்ணலாம் this two term subtract பண்ணலாம் இப்போ subtract பண்ணும்போது எப்பவுமே டைரக்டா பண்ண வேண்டாம் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அப்ப 1 divided by 2 தி matrix 4 minus 4 okay next one minus 2 minus 3 okay 3 minus into minus plus 3 plus 2 okay minus 5 minus into minus plus 5 okay அப்ப value என்னவா இருக்கு here 1 divided by 2 matrix value 0 minus 5 plus 5 next one here 0 ஓகே இப்போ q matrix நமக்கு கிடைச்சிருச்சு சோ நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம் பாருங்க q transpose ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் அப்ப q transpose என்னவா இருக்கு 1 divided by 2 row காலம் எழுதலாம் அப்ப 0 minus 5 5 0 ஓகே இப்போ q க்கு q transpose பாருங்க ஒரு மைனஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்ப 5 க்கு மைனஸ் இல்ல அப்ப மைனஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்ப இந்த வேல்யூல என்ன பண்ணலாம் ஒரு மைனஸ் காமனா வெளிய எடுத்தீங்க அப்படினா 1 divided by 2 0 பாசிட்டிவா இருக்குறது நெகட்டிவா சேஞ்ச் ஆயிரும் நெகட்டிவா இருக்குறது பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிரும் அப்ப மைனஸ் 5 5 0 வா கிடைச்சிரும் ஓகே சோ அப்ப மைனஸ் தி டம் இஸ் q ஓகே அப்ப q ட்ரான்ஸ்போஸ் என்னவா இருக்கு அப்படினா மைனஸ் q ஓகே
அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா நாம என்ன சொல்லுவோம் தட் இஸ் கியூ சிமெட்ரிக் ஓகே அப்ப கியூ சிமெட்ரிக்கோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையா இருக்கு அப்ப நாம தேர்ஃபோ கியூ இஸ் கியூ சிமெட்ரிக் ஓகே சோ கியூ சிமெட்ரிக்கா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம் பாருங்க அந்த சம் ஆஃப் தி சிமெட்ரிக் அண்ட் கியூ சிமெட்ரிக்கோட கண்டிஷனை வெரிஃபை பண்ணதான் செக் பண்ணலாம் ஓகே அப்ப 1/2 ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் प्लस 1/2 ए माइनस ए ट्रांसपोज सर नम कैलकुलेट पण वैल्यू सब्स्टिट्यूट பண்ணலாம் सर நமக்கு என்ன கிடைச்சிருக்கு फर्स्ट सो दट इज पी ओके पी ஓட வேல்யூ தான் 1/2 ए प्लस ए ट्रांसपोज ओके நீங்க डायरेक्टली இங்க இந்த இடத்துல என்ன எழுதலாம் पी प्लस क्यू னு எழுதலாம் அப்ப पी ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2 8 1 1 -10 கண்டுபிடிச்சிருக்கோம் ओके प्लस Q ஓட வேல்யூ 1/2 0 -5 5 0 னு கால்்குலேட் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ இந்த 1/2 காமனா வெளிய எடுத்துறலாம் அப்ப காமனா வெளிய எடுத்துட்டு डायरेक्टली நாம என்ன பண்ணலாம் தி டம்ஸ் ஆட் பண்ணலாம் அப்ப 8 + 0 நமக்கு கிடைக்கும் 1 + into minus 1 minus 5 1 + 5 minus 10 + 0 ஓகே अब आंसर பாருங்க எப்படி இருக்கு 1/2 ஹியர் 8 -4 6 -10 ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் பாருங்க 2 ஆல் டிவைட் பண்ணிரலாம் அப்ப எப்படி இருக்கும் 8 12 டிவைட் பண்ணீங்கன்னா 4 -2 3 -5 ஓகே ஸ்டார்டிங்ல क्वेश्चन गिवन ஏ என்ன கொடுத்திருக்காங்க 4 -2 3 -5 அப்ப சேம் வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க Suppose the term 1/2 a plus a transpose plus 1/2 a minus a transpose in our case that is a in kadikidu okay so therefore a is expressed the sum of symmetric and q symmetric matrix okay Q symmetric matrix. Okay. Subdivision 3. The matrix 3, 3, minus 1, minus 2, minus 2, 1, minus 4, minus 5, 2. Okay. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? Sum of symmetric. அதாவது 1/2 A plus A transpose. That is symmetric. Sum of the Q symmetric. அப்ப 1/2 A minus A transpose. அது என்னவா இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் தி மேட்ரிக்ஸ் ஏ கிடைக்குது அப்படி நாம என்ன பண்ணனும் வெரிஃபை பண்ணனும் ஓகே சோ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நாம என்ன எடுத்துக்கலாம் ஏ அப்படிங்கற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் தட் இஸ் 3 3 -1 -2 -2 1 -4 -5 2 ஓகே இப்போ நாம என்ன பண்ணலாம் பாருங்க ஏ ட்ரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் இப்போ ஏ ட்ரான்ஸ்போஸ் என்னவா இருக்கு ரோவை காலமா எழுதணும் இப்போ 3 3 -1 -2 -2 1 -4 -5 2 ஓகே இப்போ a a ட்ரான்ஸ்போஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் தட் வேல்யூ நான் என்ன ஆன்சர் பண்ணிக்கிறேன் p னு கன்சிடர் பண்ணிறேன் சோ p ஓட வேல்யூ 1/2 a plus a ட்ரான்ஸ்போஸ் ஓகே அப்ப 1/2 ஃபர்ஸ்ட் a ஓட மேட்ரிக்ஸ் எழுதிடலாம் 3 3 -1 -2 -2 1 -4 -5 2 plus a transpose அப்ப 3 -2 -4 3 -2 -5 -1 1 2 ஓகே இப்போ நாம இந்த 2 டம்ஸ் ஆட் பண்ணிரலாம் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க 1/2 தி மேட்ரிக்ஸ் 3 plus 3 6 3 plus -2 அப்ப 1 -1 -4 அப்ப -5 -2 + 3 அப்ப 1 -2 -2 -4 1 -5 அப்ப -4 -4 -1 அப்ப -5 -5 + 1 அப்ப -4 2 + 2 + 4 ஓகே இப்போ நமக்கு p அப்படிங்கற மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு நீங்க இத ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணனும் பட் ஆனா நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டாம் இங்க p ட்ரான்ஸ்போஸ் தட் இஸ் ஈக்குவல் டு p அதாவது நமக்கு இந்த கண்டிஷன்ல கிடைக்குது தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக் அப்படினு சொல்லிருங்க ஓகே
நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா p ட்ரான்ஸ்போஸும் p எப்படி இருக்கும் சேமா இருக்கும். அதாவது இப்ப டயகனல்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சேம் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, நீங்க இதை வெரிஃபை பண்ணி காட்ட வேண்டும், டைரக்டா கண்டிஷன் மட்டும் எழுதிடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் 1/2 a மைனஸ் a ட்ரான்ஸ்போஸ் q னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ தெர்ஃபோர் q இஸ் ஈக்குவல் டு 1/2 a மைனஸ் a ட்ரான்ஸ்போஸ். ஓகே, நம்ம 1/2 ஏவோட மேட்ரிக்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 -1 -2 -2 -1 -4 -5 2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன இருக்கு பாருங்க, 3 -2 -4 3 -2 -5 -1 1 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டூ டேர்ம்ஸ் என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணும்போது டைரக்டா பண்ண வேண்டாம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 1/2 தி மேட்ரிக்ஸ் 3 -3 3 +2 -2 -3 -2 -3 -2 -1 +5 -4 -2 -1 -5 -1 2 -2. ஓகே, இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் வேல்யூ என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். அப்போ வேல்யூ பாருங்க, 1/2 0 5 3 -5 0 1 +5 6 -3 -6 0. ஓகே, அப்போ கியூவோட மேட்ரிக்ஸ் வேல்யூ நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி காட்டணும், கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். பட் நான் என்ன பண்ணல, வெரிஃபை பண்ணாமல் டேரக்டாக ரிசல்ட் மட்டும் எழுதுறேன். தட் இஸ் கியூ டிரான்ஸ்போஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ. தேர்ஃபோர் இட் இஸ் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, அதாவது நமக்கு அப்பர் அண்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கு. ஓகே, அதாவது பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருக்கும், நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ அதனால நமக்கு என்ன இருக்கும், தட் இஸ் கியூ சிமெட்ரிக்கா இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் கியூ சிமெட்ரிக் கண்டிஷனை வெரிஃபை பண்ணிடலாம். தட் மீன்ஸ் பி பிளஸ் கியூவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். தட் இஸ் 1/2 6 1 -5 1 -4 -4 -5 -4 4 +1/2 கியூவோட வேல்யூ வந்து 0 5 3 -5 0 6 -3 -6 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டூ டேர்ம்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த 1/2 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 + 0 அப்போ 6 1 +5 6 -5 +3 அப்போ என்ன இருக்கு, -2. நெக்ஸ்ட் ஒன் 1 -5 அப்போ -4 -4 + 0 -4 -4 + 6 அப்போ +2 -5 -3 -8 -4 -6 அப்போ -10 4 + 0 + 4. ஓகே, அப்போ பி பிளஸ் கியூ என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த டூவால் டிவைட் பண்ணுங்க. அப்போ என்னவா இருக்கும், 6 நான் என்ன பண்ணலாம் பாருங்க, 2 டிவைட் பண்ணுங்க அப்படின்னா 3 3 -1 2 டிவைட் பண்ணும்போது -2 -2 1 -4 -5 2. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் எலமெண்ட் ஆஃப் ஏ, ஏவோட மேட்ரிக்ஸ் எலமெண்ட். ஓகே, அப்போ ஏ, அப்போ நமக்கு என்னவா இருக்கு, ஏ அப்படிங்கிறது பியோட வேல்யூ என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம், 1/2 ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் 1/2 ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தட் இஸ் கியூவோட வேல்யூ. ஓகே, அப்போ நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையா இருக்கு. தேர்ஃபோர் ஏ இஸ் எக்ஸ்பிரஸ்டு தி சம் ஆஃப் சிமெட்ரிக் சிமெட்ரிக்கும் பிளஸ் சம் ஆஃப் கியூ சிமெட்ரிக். ஓகே,